வணக்கம் கேளுங்க. பத்திரிகைகளும் ஊடக நபர்களும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க, அதுதான் வருத்தமாக இருக்குது. அதாவது நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டோம், இன்றைக்கு கூட வழக்கு வரதா சொன்னாங்க. ஏற்கனவே மத்தியில் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தோம், சென்னையில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தோம், ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார் அளித்தோம், ஈரோடு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு புகார் கொடுத்தோம். வாக்காளர்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரிப்புக்கு பதிலாக வாக்காளர்களை அழைத்து கொண்டு போய் அங்கங்கே சாமி பந்தல் போட்டு டெண்டு போட்டு அவர்களுக்கு மூணு வேளையும் சாப்பாடு கொடுத்து அங்கேயே அமர வைக்கிறாங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் மற்ற வேட்பாளர்கள் எப்படி போய் வாக்குகள் சேகரிக்க முடியும்? இதை இந்த விதி தேர்தல் விதி மீறப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி நான் குறிப்பிட்ட அனைத்து அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகிட்டு புகார் கொடுக்கப்பட்டது, இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதை ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் வெளிச்சத்து கொண்டாடணும், அந்த செயலி நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்களே செய்யலி, அப்புறம் தேர்தல் அதிகாரி போய் எங்க பேசுறது? நீங்க கேள்விதான் கேட்கறீங்களே. இது வந்து பகிரங்கமா நடக்குது. இன்னைக்கு பல இடத்துல கிட்டத்தட்ட 120 இடத்துல அந்த சாமிநாத பந்தல் அமைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் 1000 பேர் 1500 பேர் அமர வச்சிருக்கிறாங்க. இது பல முறை நான் வந்து பேசிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முந்தி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற பொழுது இது குறித்து பேசினேன். அப்பொழுதும் நம்முடைய ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அங்கே போய் நேரடியாக அந்த சாமிநாத பந்தலில் அமர்ந்த வாக்காளர்களை படம் பிடித்து மக்கள் மன்றத்துக்கு தெரிவிச்சிருந்தா உண்மையிலே நான் பாராட்டுவேன். கேள்விதான் கேட்கறீங்க, பேட்டி கொடுத்து இதனால என்ன பயன் வரப்போகுது? எங்க போய் தாக்குதல் நடந்திருக்குது? எப்படி வீட்டில் அத்துமீறி நுழையலாமா? உங்க வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சா என்ன நுழைவீங்க? போய் நீங்க போய் பகிரங்கமா ஓபன் கிரவுண்ட்ல கொட்டகை அமைச்சிருக்கேன், அங்க போய் படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க. வீட்டில் போய் பாத்ரூமுக்குள்ள போனா தப்பு இல்லை, சரி? அதாவது நாம் ஒரு நாணயமா நடந்துக்குவோம். ஊடகங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது, தர்மம் இருக்குது, அதுக்கு மீறி போகக்கூடாது. போய் வீட்டில் போய் உள்ள வந்து பெண்கள் இருக்கும்போது அது தவறல்லவா? அப்புறம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும்? நீ நிருபரா மற்றவங்க எப்படி தெரியும்? ஓப்பன் பிளேஸில் இருக்கிறத போய் எடுக்க மாட்டேங்கிறீங்க. குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே பூந்து பெண்கள் வசிக்கிற இடத்துல போய் பாத்ரூம் வரைக்கும் போனால் இப்படி தான் பிரச்சனை வரும். இது தேவையில்லாத பிரச்சனை. அதனால் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கௌரவத்தோடு நடந்துக்கணும். அவராக ஓட்டு போட்டுறாரு, மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அவர் ஸ்டாலின் ஓட்டு போடுறது இல்லைங்க, திமுக அமைச்சர்கள் ஓட்டு போடுறது இல்லை, வாக்காளர் மக்கள் ஓட்டு போட்டு தான் யார் வெற்றி பெறான்னு அறிவிக்கிறாங்க. அதனால அவர் வந்து மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அது மக்கள் தான் முடிவு செய்யும். இப்படி மக்கள் நாங்களும் வாக்கு கேட்கிறோம், அவங்களும் வாக்கு கேட்கிறாங்க, மற்ற வேட்பாளர் வாக்கு கேட்கிறாங்க. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு தான் தெரியும். நான் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் ரத்து செய்யுமா செய்யாதால எங்கிட்ட அது ஜோசிய கிட்ட கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க தேர்தல் விதிமுறைகளை மீறி ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு இடைத்தேர்தலில் தமிழகத்தில் இன்றைக்கு வாக்காளர்கள் அடைத்து வைத்து ஆடு மாடுகளை அழைத்து ஓட்டி சென்று அடைப்பதைப் போல ஏழை வாக்காளர் மக்கள் அதை மையமாக வைத்து அவர்கள் ஆசைகாட்டி அவளை அழைத்து சென்று ஆடுகளை பட்டியலை அடைப்பதைப் போல வாக்காளர்களை அடைத்துவது உண்மையிலேயே ஜனநாயக படுகொலை. இது வந்து முழுக்க முழுக்க விதிமீறல். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாட்டு மக்களை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இது வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும்.
இப்பதாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் தாங்க ஆயிருக்குது. நீங்க தாங்க சொல்லுவோட, நீங்க தான் பல இடத்துக்கு போறீங்க பத்திரிகையாளர்கள். இன்னும் ஒரு பத்து நாள் ஆனத்தானே தெரியும் மக்களுடைய மனநிலை என்ன தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எழுச்சியோடு இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே மிக பிரம்மாண்டமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், கழக பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கின்றார்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார். எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் கலந்து பேசி அது பத்தி முடிவு செய்யும். என்னுடைய ரிக்வஸ்ட், இனியாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்காபுர மக்களை பட்டியல் அடைத்து வைக்கின்ற அடைத்து வைப்பதை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகை மூலமாக வெளிக்கொண்டு வரணும். என்னுடைய ரிக்வஸ்ட்.